மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நிலவும் சந்தேகங்களுக்கு விடை கிடைக்குமா? நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணை அறிக்கை அரசிடம் இன்று தாக்கல். காங்கிரஸிலிருந்து விலகிய குலாம் நபி ஆசாத் தனி கட்சி தொடங்க திட்டம். முதலில் ஜம்மு காஷ்மீர் அளவில் கட்சியை அமைக்க முடிவு செய்துள்ளதாக தகவல். கார்ப்பரேட் கடன்களை தயக்கமின்றி தள்ளுபடி செய்யும் வங்கிகளை ரிசர்வ் வங்கி கேள்வி கேட்காதது ஏன்? 517 வழக்குகளில் 5,32,000 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி ப. சிதம்பரம் கேள்வி. கனடாவில் நடைபெறும் சபாநாயகர் மாநாட்டில் இடம்பெற்ற தேசிய கொடியில் மேட் இன் சைனா என குறிப்பிடப்பட்டிருந்ததால் சர்ச்சை. ஒன்றிய அரசின் மேக் இன் இந்தியா திட்டம் என்ன ஆனது என்று பல்வேறு தரப்பினரும் கேள்வி. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதி. நீலகிரியில் அதிக கனமழையால் மாவட்டத்தில் மண் அரிப்பு அபாயம். மலை காய்கறி தோட்டங்களில் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள விவசாயிகளுக்கு ஒன்றிய மண்வள ஆராய்ச்சி மையம் பயிற்சி. அரும்பாக்கம் கொள்ளையில் ஈடுபட்டவர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் பிரித்துக் கொடுக்க திட்டமிட்டது அம்பலம். கொள்ளை வழக்கில் கைதான முருகன் அளித்த பரபரப்பு வாக்குமூலம். ஆளுநர் ஆர் என் ரவியையும் சேர்த்து தமிழக பாஜகவுக்கு 2 தலைவர்கள். காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி விமர்சனம். சென்னை வடபழனியில் உள்ள தங்கும் விடுதியில் பெட்ரோல் குண்டு வீச்சு. இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்று அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்து விசாரணை. சொத்து பிரச்சினை தொடர்பாக மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் ஆடுகளை விட்டுச் சென்ற விவசாயி. இரவு வரை விவசாயி வராததால் ஆடுகளுக்கு காவல் நின்ற போலீசார். தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு 50,000 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கெலவரப்பள்ளி அணையிலிருந்து நுரையுடன் வெளியேறும் தண்ணீரால் தரைப்பாலம் மூழ்கியது. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் கிராம மக்கள். முழு கொள்ளளவை எட்டுகிறது சாத்தனூர் அணை. பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. பயணிகள் தரவுகளை பணமாக்கும் திட்டத்தை கைவிட்டது IRCTC. பொதுமக்களிடமிருந்து வந்த கடும் எதிர்ப்புகள் வந்த நிலையில் பின்வாங்கியது. நாகை கடற்கரையில் தங்க மீன் விடும் திருவிழா. அதிபத்த நாயனார் சிவபெருமானுக்கு தங்க மீன் அர்ப்பணிப்பு. புதுச்சேரியில் பள்ளிகள் திறந்து 3 மாதங்களாகியும் மதிய சத்துணவில் இதுவரை முட்டை வழங்கப்படவில்லை. RSS தலையிட்டால் மாணவர்களுக்கு முட்டை வழங்குவது நிறுத்தமா என்று எதிர்க்கட்சி தலைவர் சிவா கேள்வி. நொய்டாவில் விதிமீறிய 40 மாடிகள் கொண்ட 2 அடுக்குமாடி குடியிருப்புகளை இடிக்க ஏற்பாடுகள். 15 வினாடிகளில் கட்டிடங்களை இடிக்க 3,700 கிலோ வெடிமருந்துகள் தயார். தெலுங்கானாவில் நோய் பாதிப்புகளில் உள்ளவர்களின் குடும்பத்தினரை காப்பீடு எடுக்க வைத்து நூதன மோசடி. 3 ஆண்டுகளாக மோசடியில் ஈடுபட்ட காப்பீடு நிறுவன பிரதிநிதிகள் 2 பேர் கைது. ஆந்திராவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல நடித்து நகைக்கடையில் கொள்ளை முயற்சி. 12 கிலோ தங்க நகைகளுடன் தப்ப முயன்ற 6 பேர் கொண்ட கும்பல் போலீசாரிடம் ஒப்படைப்பு.
மாநில அரசுகளை கவிழ்ப்பதில் பாரதிய ஜனதா ஒரு சீரியல் கில்லர் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. 8 ஆண்டுகளில் 277 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க 5500 கோடி ரூபாயை செலவிட்டிருப்பதாக சாடல். இந்தியா பாகிஸ்தான் உள்பட 6 அணிகள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று தொடக்கம். முதல் நாள் போட்டியில் இலங்கை ஆப்கன் அணிகள் பல பரீட்சை. இந்திய கால்பந்து கூட்டமைப்பிற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். ஜூனியர் பெண்கள் உலகக்கோப்பை இந்தியாவில் நடைபெறுவது உறுதியானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.